ஸ்டார் தமிழ் ரேடியோ, ஸ்டார் தமிழ் ரேடியோ அரசியல் வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள் சிட்டி. அரசியலில் இப்போது சந்திக்கின்றோம். நேரம் இப்போது 7:43 இன்று ஜூலை 8 தேதி. நேற்று ரவி கருணாநாயகவை கைது செய்வதற்கான இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது, மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்தது. அப்படியானால் கைது செய்வதற்கான உத்தரவை யார் பிறப்பித்தது, எந்த நீதிமன்றம் பிறப்பித்தது? கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்தது. 7 பேரை கைது செய்வது சம்பந்தமான உத்தரவு, ரவி கருணாநாயக உள்ளிட்ட 7 பேரை கைது செய்வதற்கான உத்தரவு. ஏன் கைது செய்ய வேண்டிய உத்தரவு? மத்திய வங்கியினுடைய பிணை முறி மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டிலே இவரை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரவி கருணாநாயகம் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மத்திய வங்கியினுடைய பிணை முறி முறைகேடு சம்பந்தமான விடயத்தில். அதிலே ஒன்று, அர்ஜுன் அலோசியஸருடைய பணத்தில், அவருடைய வாடகை பணத்தில், அவர் வாடகை பணம் செலுத்த கொள்ளுப்பிடி பிரதேசத்தில் அதி சொகுசு இல்லம் ஒன்றை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் வாழ்வதற்காக. இவர்கள் வாழ அதுக்கு வாடகை பணம் செலுத்தியிருக்கின்றார் அர்ஜுன் அலோசியஸ். இதெல்லாம் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியது. மத்திய வங்கியினுடைய பிணை முறை முறைகேடு சம்பந்தமான குற்றச்சாட்டிலே உச்சரிக்கப்படுகின்ற பெயர்களில் ரவி கருணாநாயக்கருடைய பெயரும் ஒன்று. இந்த நிலையில் தான் அவரை கைது செய்வதற்காக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்தது. ஆனால் அதை தடைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ரவி கருணாநாயக தரப்பினரால். அது நிறைவேறி இருக்கிறது. நேற்று அந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரவி கருணாநாயக சொல்றார், தான் அதாவது நல்லாட்சி அரசாங்கம் இருந்தபோது, தான் அமைச்சராக இருந்தபோது மத்திய வங்கியோ வேறு எந்த வங்கியோ தனக்கு கேள்விருக்க இல்லையா? கபீர் ஹாசிம் போன்றோருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கின்றன. அப்படியானால் அவர்கள் தானே குற்றவாளிகளாக இனங்காணப்பட வேண்டும். என்னை ஏன் விசாரிக்க பார்க்கிறீர்கள், என்னை ஏன் கைது செய்ய பார்க்கிறீர்கள், எனக்கு எதிராக ஏன் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள் என்று ரவி கருணாநாயக்க நேற்று ஊடகவியலாளர்களை மாலை வேளையில் சந்தித்து இந்த கேள்விகளை எழுப்பினார். இந்த கேள்விகளுக்கு ஊடகவியலாளர்களால் பதில் சொல்ல முடியாது. விசாரணைகளின் முடிவில் தான் பதிலை சொல்ல முடியும். மத்திய வங்கியுடைய பிணை முறை முறைகேடு என்பது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குட்டி மகனுடைய அடி வயிற்றிலும் விழுந்த ஒரு அடியாகவே, இட்டியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நடந்தது முதல் முறையல்ல. பிணை முறி என்பது இதற்கு முதலும் நடந்திருக்கிறது. பிணை முறி முறைகேட்டை பலரும் செய்திருக்கிறார்கள். ஆனால் வெளியில் விசாலமாக தெரிய வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்திய முறைகேடு மத்திய வங்கியில் நடந்தது என்றால் அது இதுவாகத்தான் இருந்தது. இது வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தப்படாமலும் இதற்கு முதலும் நடந்ததாக பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படத்தான் செய்கின்றன. இவற்றுக்கு மத்தியிலே இந்த மத்திய வங்கியுடைய பிணை முறை முறைகேடு சம்பந்தமான விடயத்தையும் தாண்டி நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே, நேற்று இந்த வட்டி சம்பந்தமான விடயத்திலே அமைச்சர் பந்துல குணவர்தன ஒரு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதற்கு செல்ல முதல் நான் மத்திய வங்கியோடு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு முயற்சித்தேன். அதற்கு முதல், இந்த ரவி கருணாநாயக்க விடுதலை செய்யப்பட்ட விவகாரம் இருக்கு இல்லையா, அல்லது விடுதலை அல்ல கைதுக்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த நிலைமை, இவை சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவை விமர்சிக்கும் துணிச்சல் யாருக்கும் இல்லை, அது செய்யவும் கூடாது. ஆனால் அதுக்கு முதலே ரவி கருணாநாயக்க போன்றோர் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ரவி கருணாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க போன்றோர் மஹிந்த ராஜபக்ச பிரதமருடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்படுகிறார்கள். ஒரு இணக்க அரசியல் கொண்டு செல்லப்படுகின்றது. இவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை மறப்பதும், அவர் ஆட்சிக்கு வந்தால் இவர் மீதான குற்றச்சாட்டுகளை மறப்பதும் ஒரு டீல் என்றெல்லாம் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக பிரசாரம் செய்து வருகின்ற ஐக்கிய தேசிய கட்சியினர் தேர்தலுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக ஆதரவு வழங்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக இப்படியெல்லாம் நிறைய பேசப்படுகின்றன. இவற்றுக்கு மத்தியிலே ரவி கருணாநாயக்க வெளியில் இப்போது உலாவி தெரியக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. சரி, நாங்கள் இனி அடுத்து போகிறோம் இந்த பந்துல குணவர்தன சொன்ன விடயத்துக்கு. சிரேஷ்ட பிரஜைகளுடைய வங்கி வைப்பீடுகள் மீதான வட்டி வீதத்தில் எந்த விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று நிதி அமைச்சர் நேற்றைய நாளிலே குறிப்பிட்டிருக்கிறது. அதைத்தான் பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டுகிறார். அது மாத்திரமல்லாமல் சிரேஷ்ட பிரஜைகளுக்காக வழங்கப்பட்ட இந்த நல்ல விடயத்திலே எந்தவித திருத்தமும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் நேற்று நாளிலே நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் சிரேஷ்ட பிரஜைகளுடைய வைப்பீடுகள் சம்பந்தமான விடயத்திலே வட்டி வீதத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டதாக ஒரு பரபரப்பு வெளியாகியது. அவை அனைத்தும் பொய் கதைகள் என்றுதான்
நேற்று நாளிலே பந்துல குணவர்தன சுட்டி காட்டியிருக்கிறார். எதை உண்மை எதை பொய் என்று எடுத்துக்கொள்வதென்றே தெரிய மாட்டேன்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பொய்கள் உலாவ ஆரம்பித்திருக்கின்ற உண்மையைப் போலவே உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் வித்தியாசத்தை அவ்வளவு எளிதில் கண்டறிய முடியாத துர்ப்பாக்கிய நிலைமைக்கு பொதுமக்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். தான் பாவம் என்று சொல்வது. ஏனென்றால் பொதுமக்கள் உண்மையிலே பாவம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் தினம் வருகிறது, வாக்களித்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு செய்வதறியாது அலைந்து தெரியக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இப்போது கைகளை கூப்பி வாக்குகளை சூறையாடுவதற்காக, கொத்தி எடுத்துக்கொள்வதற்காக வீடு வீடாக வாசப்படி ஏறி இறங்குகிற வேட்பாளர்கள் தேர்தலுக்கு பிறகு எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். இப்போது குறைகள் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு தெரிகின்றன. எல்லா குறைகளையும் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் பொதுமக்களை சந்தித்து. ஆனால் வெற்றி என்ற ஒன்று அவர்களுக்கு கிடைத்து விட்டால், பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டால், அதுக்கு பிறகு பார்ப்பதெல்லாம் நிறைவாகவே தான் தெரியும். பொதுமக்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, எல்லாம் நல்ல நிறைவாக இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை. என்ற குறையெல்லாம் கண்ணை மறைத்திடும். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியலை. அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் சகஜமான ஒன்றாக மாறிவிட்டது. இப்படியெல்லாம் செய்தால்தான் அரசியல்வாதி, இல்லாட்டி இவனெல்லாம் என்னடா பிழைக்க தெரியாதவன் என்ற மாதிரி அந்த அரசியல் வட்டாரத்துக்குள் இவர் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுவார் என்பதை போல கூட இருக்கலாம் போல எனக்கு தெரியலை. நாங்கள் அரசியல்வாதிகளாக மாறியது கிடையாது. மற்றது நாங்கள் விடயங்களை சுட்டி காட்டுவதில் எந்த பலனையும் எதிர்பார்த்த ஒன்று இல்லை, காத்து கிடக்கவில்லை. ஆனால் அரசியல்வாதிகள் எப்போதும் தமது சேவைகளை செய்கின்ற போது பாராளுமன்ற பிரவேசம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகளோடு தான், அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு தான் பயணம் செய்கிறார்கள். இந்த கொரோனா காலகட்டமாக இருக்கலாம், அல்லது அதற்கு முதலாக இருக்கலாம், அந்த பொதுமக்களை அதிகம் நெருங்கி சேவை செய்கின்ற அரசியல்வாதிகளில் பாலித்த தேவரபெருமாவும் ஒருவர். இப்போது பாலித்த தேவரபெருமா சொல்லியிருக்கிறார், இம்முறை தேர்தல் களத்திலிருந்து தான் ஒதுங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக. காரணம் என்னென்றால், அதுவே நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறேன். என்ன காரணம்? போலீசாரினால் தனக்கு நீதி வழங்கப்படவில்லை என்று சொல்கிறார். தன்னுடைய கட்சி காரியாலயம் அடித்து நொறுக்கப்பட்டதாம், தனக்கு எதிரான பொய் புகார்கள் முன்வைக்கப்படுகின்றனாம், தன்னை அசௌகரியத்துக்குள்ளாக்கும் விதமாக தொடர்ந்தும் பலர் தன்னை பின்தொடர்கிறார்களாம். இப்படி பல விதமான அசௌகரியங்களை தான் சந்தித்த போதும் கூட அவற்றை அவை தொடர்பாக போலீஸ் திணைக்களங்களில் போலீஸ் நிலையங்களிலே முறைப்பாடுகளை முன்வைத்தும் போதும் கூட தனக்கு எந்த விதமான நியாயமும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றும், அதனால் தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்குவது உச்சிதமானது என்று தான் முடிவெடுப்பதாக அறிவித்திருக்கிறார். இன்னும் அதை உத்தியோகபூர்வமாக அவர் அறிவிக்கவில்லை, ஆனால் காற்று வழியாக அப்படி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மங்கள சமரவீர வேட்பாளர் இலக்கமெல்லாம் வந்த பிறகு சொன்னார், நான் தேர்தல் களத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று. இப்போது அடுத்த அரசியல்வாதியும் அந்த பட்டியலுக்குள் வந்து விடுவாரோ என்னவோ தெரியல. எதப்படியோ தேர்தல் களமெண்டா சூடுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பிரசாரங்கள் சூடுபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. விதவிதமான விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டு வருகின்றன அரசியல் மேடையிலே. சிலவற்றை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் சிரிப்பு வருது. என்னடா சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சித்தப்பா அப்படின்ற மாதிரி பாட வேண்டியிருக்கு. இப்போ சித்தப்பான்னு சொல்கிறாங்களா, பிறகு சித்தப்பா ஆயிடுறாங்க. ஏனென்றா இந்த அரசியலில் வந்து வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளை மறந்து விடுவது அரசியல்வாதிகளுக்கு சாதாரணமான ஒன்றாக இருக்கிறது. ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை. இன்று வழங்கிய வாக்குறுதி நாளை மறந்து விடுகிறது அவர்களுக்கு. என்ன செய்வது? அது பிறவி மறதி குணமா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா என்றே தெரியல. ஆனால் இது எப்படியோ அரசியல்வாதிகளாக வர்றவங்களுக்கு மறதி நோய் அப்படின்ற நோய் இருக்கிறதா இல்லையான்றதை கொஞ்சம் தேடி பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு அரசியல்வாதிகளாக அவர்கள் வருவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் போல தெரிகிறது. இந்த புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுகின்ற போது, அந்த புதிய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கமாக இருக்கும் பட்சத்தில் செந்தில் தொண்டமானுக்கு முக்கியமான, மிக முக்கியமான ஒரு அமைச்சு பதவி வழங்கப்படும் என்று நேற்று ஊவா பிரதேசத்திலே ஒரு பிரசார கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த போது அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா சொல்லியிருக்கிறார். பாராளுமன்றம் என்று ஒன்று கூடிட்டா நிமால் சிறிபாலடி சில்வா நிறைய நேரம் தூங்கிட்டு தான் இருப்பார் என்று ஏற்கனவே வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கின்றன. கொஞ்சம் வயசும் போயிட்டு தானே, உடம்பும் கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் இருக்கு. கொஞ்சம் ஆற அமர நல்லா சொகுசா அந்த சீட்டில் இருந்த உடனே கொஞ்சம் நித்திர வருது அவங்களுக்கு, என்ன செய்யறதா? அநேகமான சந்தர்ப்பங்களில் அவர் தூங்கிட்டு இருப்பார், நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நேற்று அவர் ஊவா பிரதேசத்துக்கு போயிருந்த போது இம்முறை வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற செந்தில் தொண்டமானை ஆதரித்து பேச சென்ற போது அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார், நல்ல ஒரு முக்கியமான அமைச்சு பொறுப்பு வழங்கப்படும் என்று. இது ஒரு தேர்தல் வாக்குறுதியா, பொதுமக்களை நம்ப வைப்பதற்கான ஒரு முயற்சியா? நிறைய முக்கியமான அமைச்சு பதவி இவருக்கு வழங்கப்பட போகிறது, அதனால் இவருக்கு வாக்கு வழங்குங்கள் என்ற ஒரு ஆழமான விடயத்தை மக்கள் மத்தியிலே விதைக்க இவர் முற்படுகிறாரா? ஏனென்றால் இதற்கு முதல் சில தடவைகள் அல்லது பல தடவைகள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய நாமல் ராஜபக்சவுக்கு கூட இதுவரை அமைச்சு பொறுப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் இம்முறை கட்டாயமாக நாமல் ராஜபக்சவுக்கு அமைச்சு பொறுப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சு பொறுப்பு அப்படின்றது
வெறும் பொறுப்பு தானா? அதை வைத்துக்கொண்டு சேவை செய்ய முடியுமா? சலுகைகள் கிடைக்கும், வரப்பிரசாதங்கள் கிடைக்கும் என்பதற்காக அதற்காக ஆசைப்பட்டு இந்த பயணத்தை மேற்கொள்ள முயற்சிக்கிறார்களா இவர்கள் அரசியல்வாதிகள் என்ற கேள்விகள் எங்கள் உங்கள் மத்தியில் இருக்கலாம். இனி என்ன செய்வது? நல்லவர்கள், படித்தவர்கள், நேர்மையானவர்கள், கல்விமான்கள், நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் அரசியல் களம் புகாமல் இருப்பது செய்கின்ற பெரிய தவறு. அதனால் இந்த புறம்போக்குகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், கொள்ளைக்காரர்கள், கொலைக்காரர்கள், திமிர் பிடித்தவர்கள், அடாவடிக்காரர்கள், பாதாள உலக கோஷ்டினரை வைத்து வியாபாரம் செய்கின்றவர்கள், காட்டு மிராண்டிகள், கண்மூடித்தனமாக செயற்படக்கூடியவர்கள், இப்படியானவர்கள் அரசியல் மடிக்கு வந்து விடுகிறார்கள். என்ன செய்வது? தவிர்க்க முடியாத நிலைமை அது. நல்லவர்கள் ஒதுங்கிக் கொள்வதால் கெட்டவர்களுக்கு இடம் சாதாரணமாக கிடைத்து விடுகிறது. அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் நல்லவர்கள் முன்வர வேண்டும். ஆனால் நல்லவர்கள் முன்வருவதற்கு விரும்புவதும் கிடையாது. அரசியல் ஒரு சாக்கடை என்று அவர்கள் ஒதுங்கி நடக்கவே விரும்புகிறார்கள். சாக்கடையில் காலை வைக்க யாரும் விரும்ப மாட்டார்கள் தானே. உங்களுக்கு தெரியும் தானே, பொதுவாக சாக்கடை என்ற டக்கண்டு சேறு சகதி என்ற டக்கண்டு நாங்கள் என்ன செய்வோம், குப்பையெல்லாம் கிடந்துச்சுன்னா எட்டி எட்டி பாய்ந்து பாய்ந்து ஓடுவோம். அப்படித்தான் நல்லவர்கள் பாய்ந்து பாய்ந்து தப்பித்து விலகி போக பார்க்கிறார்கள். ஆனால் கெட்டவர்கள், கிருமிகள் அந்த சேற்றுக்குள் விழுந்து புதைந்து எழுந்து நிமிர்ந்து அடாவடித்தனம் செய்து குப்பைகளை கிளறி எல்லாம் செய்ய தயாராக குதிக்கின்றன. அரசியல் என்றாலே அப்படி மாறிவிட்டது. இந்த தமிழர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்ற தகுதி என்பது கருணாமானுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இப்போது நேற்றைய நாளிலே கருணாமானுடைய தரப்போடு இணைந்து கொண்ட ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய முன்னாள் எம்பி சங்கர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குணசேகரம் சங்கர் அவர் நேற்றைய நாளிலே கருணாமானுக்கு ஆதரவு வழங்குவதாக அந்த பக்கம் சாய்ந்தார் அப்படின்றதையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்துகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மெல்ல மெல்ல பலமிழந்து கொண்டே செல்கிறதா என்ற ஒரு சந்தேகம் பொதுவாக எங்களுக்கு எழலாம், எல்லாருக்கும் எழலாம். ஏனென்றால் விலகிச் செல்பவர்களும் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது, விலகிச் செல்கின்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை விரல் நீட்டி குற்றம் குறை கூறுகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது. இப்படி இருக்கும்போது நேற்று நாளிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சொல்லியிருக்கிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும் வெற்றி பெற்று நல்ல ஒரு அதிகார நிலைமைக்கு வந்தால் ஒற்றை ஆட்சி தான் நிச்சயமாக வரும், பாருங்க அதான் நடக்கும். ஏனென்றால் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு தரப்பாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காணப்படுகிறது என்று தன்னுடைய எதிர்ப்பை கடுமையாக வெளிப்படுத்தினார். மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வென்றால் வடக்கு கிழக்கு வெவ்வேறானதை போன்று கிழக்கு இன்னும் பல துண்டுகளாக பிரிக்கப்படும், வடக்கும் இன்னும் பல துண்டுகளாக பிரிக்கப்படும் என்றெல்லாம் நேற்று ஒரு பிரசார நிகழ்வியை கலந்து கொண்டிருந்த போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசியதை நானும் அவதானித்திருந்தேன். இப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பை குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பற்றிய விமர்சனங்களை முன்வைத்து முன்வைத்து அரசியல் செய்வதை விட்டுவிட்டு உங்கள் நேர்மையான கொள்கைகளை, உங்கள் திட்டங்களை, உங்களுடைய இலக்கை மக்கள் மத்தியில் முன்வைத்து வெற்றி பெற முயற்சியுங்கள் என்று நேற்று மாவை சேனாதி ராஜா சில வேட்பாளர்களுக்கு அறிவுரை ஒன்றை வழங்கியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகிய சில தரப்பினர், மாற்று அணிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த சைக்கிள் சின்னம் அந்த சின்னம் இந்த சின்னமாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த எல்லா சின்னக்காரர்களும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற குறைகளை தேடி அவற்றை விமர்சிப்பதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள். இது கவலை அளிக்கிறது. நல்ல மக்கள் சேவகனாக வர வேண்டுமென்றால் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்ட மறக்க வேண்டாம் என்று நேற்றைய நாளிலே ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார் மாவை சேனாதி ராஜா. சரி, இப்போ வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அரசியல் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கா? அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று நேற்று ஆளுங்கட்சி சொல்லியிருக்கிறது. வடக்கு கிழக்கு மக்களுக்கு என்ன அரசியல் பிரச்சனை இருக்கு என்று கேட்குறாங்க. என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? உண்மையில சொல்லுங்க அப்பா, என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையா இல்லைனா? ஆனால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம் என்று ஆளுங்கட்சி சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனை. அந்த அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தாம் தயார் என்று நேற்றைய நாளிலே சொல்லியிருக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், அவற்றை தீர்த்து வைக்க தயார். அரசியல் ரீதியான பிரச்சனை என்றால் இருப்பதாக எனக்கு எங்களுக்கு என்ன தெரியல என்ற ஒரு கருத்தை நேற்று ஆளுங்கட்சி முன்வைத்திருக்கின்றவை கூடுதல் அவதானத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அந்த உண்மைதான், அபிவிருத்தி என்பதும் மிக முக்கியமான தேவை, பொருளாதார பிரச்சனை என்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நில உரிமை, காணி உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை, போலீஸ் அதிகாரம் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருப்பதை விட பொருளாதார ரீதியான ஒரு தெளிவு, அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்தில் ஒரு தெளிவு இவையெல்லாம் கிடைப்பது நல்லது. யுத்தத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கட்டும், புனர்வாழ்வு பெற்றவர்களாக இருக்கட்டும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கில் இன்னும் அவதியுற்று வருகிறார்கள். ஒரு வகையில் இப்படி சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்வதைப் போல இன்னும் கையேந்தி வாழும் நிலைமைக்கு அவர்கள் உள்ளாகியிருக்கிறார்கள் என்ற ஒரு சொற்பிரயோகத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்தலாம்.
இந்த வெள்ளவத்த பிரதேசத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று முந்தின இரவிலிருந்து இந்த பரபரப்பு அதிகம் இருந்தது. நேற்றும் அதிகம் இருந்தது பரபரப்பு. என்ன காரணம், ஏன் வெள்ளவத்தில் பரபரப்புன்னு நீங்கள் யோசிப்பீங்கள். கொரோனா பரபரப்பு தான், வேறு என்ன பிரச்சனை? அன்றைக்கு தீப்பற்றி கொண்டது கடை தொகுதியிலே, அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போது நேற்றைய நாளில் இருந்த பரபரப்பு என்றால் கொரோனா பரபரப்பு. என்னென்று இந்த கொரோனா பரபரப்பு வெள்ளவத்தில் ஏற்பட்டது என்றால், உங்களுக்கு நன்றாக ஒரு விடயம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறோம். என்னென்றால், இந்த வெளிநாடுகளிலிருந்து பலர் இப்போது இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இவ்வாறு அழைத்து வரப்படுகின்றவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் தனிமைப்படுத்தல் முகாம்களில். அவ்வாறு தனிமைப்படுத்தல் முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லை, அந்த குறைபாடு இருக்கிறது, இந்த குறைபாடு இருக்கிறது, இப்படி பல விடயங்களை சுட்டி காட்டினார்கள் தானே தொடர்ச்சியாக. இதற்கு ஒரு விடையை வழங்கியது அரசாங்கம். என்னென்றால், உங்களுக்கு பணம் இருந்தால், உங்களுக்கு சலுகைகள் நிறைய வேணுமென்றால், வசதி வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கணுமெண்டா, அப்படி மெத்த இருக்கணுமெண்டா, இப்படியெல்லாம் இருக்கணுமெண்டா, நீங்கள் காசு கட்டி நட்சத்திர விடுதிகளில், நட்சத்திர ஹோட்டல்களில் நீங்கள் தங்கலாம். அது ஒரு வாய்ப்பை வழங்கியது. அப்படி நிறைய பேர் தங்கினார்கள். அப்படித்தான் இந்த வெள்ளவத்தையில் இருக்கின்ற ஒரு விடுதியிலும், ஒரு நட்சத்திர ஹோட்டலிலும் இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் வெள்ளவத்தை பிரதேசத்தில் தெரிய வந்த பிறகு அங்கே ஒரு பரபரப்பு நிலைமை ஏற்பட்டது. இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு விதமான பயம் வந்தது. வெள்ளவத்தில் இல்லை கொரோனா, ஆனால் இந்த வந்துடுது கொரோனா, பரப்பி விட்டுட்டு போயிடுவாங்களோ தெரியல கொரோனாவை, இப்படி இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்தன. இப்போ அங்கே தங்கினார்கள் என்பதற்காக கொரோனா வெளியில் வராது. அவர்களுக்கு முதல்ல கொரோனா தொற்று இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும். பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவர்கள் 14 நாட்கள் அவ்வாறு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களிலிருந்து பலர் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது மீண்டும் கொரோனா தொற்றாளர்களாக இடங்கடப்படுகிறார்கள். இதுவும் ஒரு உண்மையான யதார்த்தபூர்வமான விடயம். எதப்படியோ கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். கொரோனா அப்படின்றது ஹோட்டலில் வந்து தங்கினாதான் வரும் என்று சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே எல்லா பிரதேசங்களுக்கும் போய் வர ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். எல்லாருமே பொருட்களை வாங்குறதுக்காக அங்காடி தெருக்களுக்கு போக ஆரம்பித்திடும். இப்படி நாங்கள் வளமைக்கு மாறான சில செயற்பாடுகளை வளமை போல செய்து வருகிறோம். கொரோனாவை மறந்து செயற்பட்டு வருகிறோம். இப்போ முந்தையெல்லாம் வீட்டுக்கு போன உடனே குளித்து முழுகி அப்படி இருந்து வந்த நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்? இப்போ மறந்துட்டோம் என்ன. இப்போ அந்த கொரோனா அப்படின்றது எங்களுக்கு பழக்கம் ஆயிட்டது. அது இது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். கொஞ்ச காலம்தான் கொரோனா எங்களுக்கு எங்களை பயமுறுத்தும், பிறகு எங்களுக்கு அது பழக்கமாக மாறிவிடும் என்ன. அந்த என்ன, புதிதாக திருமணம் செய்த ஒரு கணவன் மனைவியை சமாளிக்க முடியாமல் படுற கஷ்டம் மாறி, பிறகு மனைவியினுடைய கஷ்டத்தை சமாளிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வான், முடியாத பட்சத்தில் எப்படி இணங்கி வாழ்வது என்பதை புரிந்து கொள்வான், எப்படி விட்டு கொடுத்து விலகி வாழ்வது என்பதை புரிந்து கொள்வான். அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை இங்கே முன்வைக்கலாமோ என்னவோ தெரியல. எதப்படியோ நேற்று 2-3 சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. தற்கொலை சம்பவம் எல்லாம் பதிவாகியிருந்தது. கண்டி மாத்தலை கடையிலே, கட்டுகஸ்தோட்டையிலே இந்த நவையாளது என்ன ரயில் பாலத்திலிருந்து பாடசாலை மாணவர்கள் 2, அதாவது காதல் ஜோடி 1, மகாவலி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று நேற்று அதிகாலை 5:45 மணியளவில் நடந்திருந்தது. பாடசாலை மாணவர்கள் படிக்கும் வயதில் செய்த வேலையை பாருங்கள். படிக்கிற வயசில் படிக்கிற வேலையை செய்யணும், படிக்கிற வயசில் படிக்கிற வேலையை செய்யாமல் இப்படி காதல் பயப்படுறதும் தற்கொலை செய்து கொள்வதெல்லாம் ஒரு தீர்வாக மாறுமா? உயிரென்றது எவ்வளவு பெருமதியான ஒன்று. அதான் அந்த பொதுவாக அந்த ஒரு பெண்ணுக்கு 21 வயது கடக்கும் போது தான் உண்மையான பக்குவமான நிலைமை வரும். ஒரு ஆணுக்கு 25 வயது கடந்தால்தான் உண்மையான பக்குவ நிலைமை ஒன்று வரும். அதுக்கு முதல் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் பல சந்தர்ப்பங்களில் பிழையான தீர்மானங்களாகத்தான் அமையும். அந்த வயதில் வருகின்ற காதல் அநேகமாக கைகூடாமல் போவது வழமையான ஒன்றாக இருக்கிறது. அப்படி சின்ன வயதில் காதலித்துட்டு பிறகு பெரிய வயதான பிறகு கொஞ்சம் பக்குவமடைந்த பிறகு வீட்டில் பார்க்குற பெண்ணை திருமணம் செய்வதும், வீட்டில் பார்க்குற ஆணை திருமணம் செய்வதும் வழமையாக நடந்துகிட்ருக்கு. பிறகு இதுக்காக சும்மா நேரத்தை வீணாக்குறீங்க. படிக்கிற வயசில் படித்து நல்லா வளர்ந்து சமுதாயத்தில் எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலையில் உருவான பிறகு காதலா கல்யாணமா என்ற ஒன்றை நீங்கள் தீர்மானிக்கலாம். இப்படி தேவையில்லாமல் தீர்மானிப்பது பிறகு பின்னாட்களில் பிரச்சனைப்படுவது எல்லாம் சிக்கலுக்குரிய விடயமாகவே இருக்கிறது. ஒரு குடும்பம் உங்களை நம்பி இருக்கிறது. இந்த கட்டாரில் ஒரு சம்பவம், அப்பா இன்னும் ஒரு சம்பவம் தெரியுமா? கட்டாரில் பணிபுரிந்த இலங்கையரான 57 வயதுடைய கோகிலதாசன் மகேந்திர ராஜா அப்படின்றவர் மற்றது அவருடைய மனைவி, அவருக்கு 55, அவருடைய பெயர் சவரிமுத்து விக்டோரியா, ஆகியோர் இந்த கடந்த 3 மார்ச் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்போ விசாரணையில் கடுமையாக சூடுபிடித்திருக்கிறது. கலனியைச் சேர்ந்த
இவர்கள் மூவருடைய சடலங்களும் நேற்று கட்டாரிலிருந்து கொண்டு வரப்பட்டன. இதையடுத்து இந்த பரபரப்பு நிலைமை ஏற்பட்டது. இவரை யார் இந்த மூவரையும் யார் கொலை செய்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தால், 2003 ஆண்டு தான் இவர்கள் கட்டார் போயிருக்கிறாங்க. இவரை கொலை செய்தவருடைய பேரண்டா கேகாலை நெலுந்தனிய என்ற இடத்தைச் சேர்ந்த நிசங்க அப்படின்றவர் தான் கொலை செய்திருப்பார் என்று அவரை தேடிட்டு இருக்கிறாங்க. நேற்று அதிகம் பரபரப்புக்குள்ளாகி ஒரு விடயமா இருந்தது. அதான் இந்த கொலை சம்பவங்கள், தற்கொலை, அடாவடித்தனம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு போதை வஸ்து கடத்தல் மிக முக்கியமான ஒன்று. நேற்று நாளில் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு ஒரு உறுப்பினர் போலீஸ் போதை பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய போலீஸ் பரிசோதகர் வசந்தகுமார் கடவத்தை போலீஸ் நிலையத்தால் கைது செய்யப்பட்டார். சும்மா இல்லை பாருங்க, போலீஸ் போதை பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய போலீஸ் பரிசோதகர் அவர் வசந்தகுமார். இவரை பிடிக்கணும் என்று முடிவெடுக்கிறாங்கள். இவர் வந்து நிறைய போதைப் பொருளை கடத்தி அவற்றை அங்கே களஞ்சியப்படுத்துகின்ற போது அல்லது பாதுகாப்பாக வைக்க வேண்டிய நிலைமையில் அதை கொண்டு போய் ஒப்படைக்கும் போது அரைவாசியை ஒதுக்கி தான் அவர் கொடுத்துருக்கார். இப்போ ஒரு கிலோ பிடிபட்டால் அரை கிலோ இவர் எடுத்துகிட்டு வரோம், மிச்சம் அரை கிலோ தான் கொடுக்குறது. அந்த அரை கிலோவுக்கு பதிலாக வேறு வேறு தூளை மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையில் செய்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக அவரை பிடிப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டது. இவர் ஓடி மறைந்தார். உடனடியாக இவருடைய விவரங்களை போலீசார் இணையதளங்களில் வெளியிட்டார்கள், சமூக வலைதளங்களில் பரப்பினார்கள். உடனடியாக பிறகு இவர் தப்பித்து ஓடிய வழியிலேயே திரும்ப வாகனத்திலிருந்து இறங்கி அவர் கம்யூனிகேஷன்லேருந்து கால் பண்ணி வீட்டுக்கு ஃபோன் எடுத்து அழுதுருக்கிறார். ஐயோ, என்ற ஃபோட்டோ எல்லாம் இப்போ வருது, நான் அப்படி தெரியாமல் செய்துட்டேனே, ஐயோ என்ன செய்யறது தெரியலே அப்படின்னு அழுதுருக்கிறார். பிறகு சரணடையுமாறு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கும் போல தெரியுது. அது பிறகு இவர் போலீஸில் கடவத்தை போலீஸில் சரணடைந்தார். அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். இப்படி இந்த இவர்கள் சந்தோஷமாக வாழ்வது, அவருடைய வீட்டை பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை. என்ன, இவர்கள் அரசர்களா அல்லது அதிகாரிகளா அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு வீடு எல்லாம் பெரிய அளவில் இருக்குது. எல்லாம் போதை வஸ்தை கடத்தி இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி அவர்களுடைய வாழ்க்கையை தொலைக்க வைத்து விட்டு இவர்கள் சந்தோஷமாக வாழும் நிலைமை உருவாக்கிக் கொள்கிறார்கள். எப்படியோ ஒரு காலகட்டத்தில் வழுக்கி விழும் நிலைமை வரும் இப்படியான முறையில் வாழ்ந்து பழகியவர்களுக்கு அப்படித்தான் இப்போதும் இவரும் வசந்தகுமாரவும் வழிக்கு விழுந்திருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையிலே. இந்த நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் நடைபெற்றது காளி முகத்தடலில். ஒரு ரஷ்ய பெண்ணை துன்புறுத்திய 5 பேர் நேற்று நாளிலே விளக்கமறியலில் வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். வருகின்ற 10 திகதி, அதாவது நாளை மறுதினம் வரை இவர்களை புதுக்கடை நீதவான் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலே விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு ரஷ்ய பெண்ணை காளி முகத்தடலில் வைத்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். அப்படின்டா துஷ்பிரயோகம்டா, உங்களுக்கு தெரியும், அநாகரிகமாக நடந்திருக்கிறாங்க, தேவையில்லாமல் சீண்டிருக்கிறாங்க, துஷ்பிரயோகம் தான், எல்லாமே துஷ்பிரயோகம் தானே, கிட்ட வார்த்தைகளால் திட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த பெண் வீடியோ எடுத்திருக்கிறா. அதுக்கப்புறம் உடனடியாக போலீஸாரும் கைது செய்திருக்கா, அவர்களை கைது செய்து விட்டார்கள். அந்த ரஷ்ய பெண் இலங்கை போலீஸாரை வாழ்த்தினார், பாராட்டினார் இவ்வளவு துரித கதியில் கைது மேற்கொண்ட காரணத்தினால். இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நிச்சயம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் நேற்று சொல்லப்பட்டிருந்தது. அதையும் ஞாபகப்படுத்துகிறோம் நாங்கள். ஏனென்றால் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகும் கூட, அதுக்கு முதல் April 21 தாக்குதல் காரணமாக, இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த நிலைமையில் மீண்டும் சுற்றுலாத்துறையை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் போது இப்படியான தடைகள் இருக்கின்றமை தடுத்து நிறுத்தப்பட வேண்டியதாக அரசாங்கம் கருதுகிறது. அதனால் இவ்வாறான நடவடிக்கைகளில் இலங்கையர்கள் ஈடுபடக்கூடாது என்ற அறிவுரையையும் இலங்கை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அரசியல் இப்போது நிறைவுக்கு வருகின்றது. ஸ்டார் தமிழ் ரேடியோ, ஸ்டார் தமிழ் ரேடியோ அரசியல் வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள்.